வணக்கம். காரை முரசின் செய்தி தொகுப்பு. காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியில் 5 ஜெப வீடுகளை ஒடுக்கிய சமூக விரோத கும்பலை கண்டித்து போதகர் வின்சென்ட் லூர்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, இந்த செப்டம்பர் மாதத்திலே நிரவி பகுதியிலே உள்ள 5 சபைகளுக்கு சில நபர்கள் திடீரென்று 7:45 அவர்கள் ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் சந்தோஷ் மற்றுமாக பாஸ்டர் கோபிதாஸ் மற்றும் பாஸ்டர் டேனியல் இவர்களுடைய சபைகள் என்னும் அங்கே இருக்கிற அந்த சபைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்து ஆராதனை நடத்த முடியாதபடி எங்கள் தொழுகையினுடைய எங்களுடைய உரிமையை பறித்து அதற்குள்ளாக வந்து தொழுகை நடத்தக்கூடாது, அப்படி நடத்தினால் நடக்கிறது வேறு என்று சொல்லி அவர்களால் முடிந்த அளவுக்கு பேசி கொலை மிரட்டல்களை ஏற்படுத்தி இப்படிப்பட்டதாக நடந்தால் இங்கே வேறு நடக்கும் என்று சொல்லி மிகவும் வன்மையாக கண்டித்து ஆராதனையே எங்களுடைய தொழுகையே நடக்க முடியாதபடி அவைகளை தடுத்து போட்டு விட்டார்கள். அப்படி தடுத்து போட்ட வேளையில் நாங்கள் அமைதியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேசத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மத உரிமையின்படி எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி காவல்துறையினரை நாங்கள் அதிகமாக நம்பியிருந்தோம். காவல்துறையினர் வந்து அவர்களை மிரட்டுவதற்கு பதிலாக அவர்கள் கிறிஸ்தவ மக்களை ஆராதனைக்கு வந்த மக்களை அவர்கள் விரட்டிவிட்டு இந்த இடத்திலே நீங்கள் ஜெபம் நடத்த வேண்டாம், நாங்கள் சொல்லும் வரை நடத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டதுனால எங்களுடைய முறைப்படி ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டிய அந்த ஆராதனையானது 5 சபைகளிலே தடைப்பட்டு அந்த மக்கள் எங்கே போய் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்கிற இடமே சபையும் அல்லது தெய்வ சந்நிதியும் தான். அந்த நிம்மதியை தேடி வந்த இடத்திலேயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டார். இது ஒரு திட்டமட்டமான அல்லது திட்டமட்டமாக அவர்கள் முடிவு பண்ணின ஒரு கலவரமாக அது எங்களுக்கு தென்பட்டது. மீண்டுமாக நாங்கள் காவல்துறையை அணுகின போதிலும் மேலே அரசாங்க அதிகாரிகளை நாங்கள் அணுகின போதிலும் எங்களுக்கு சரியான விதத்தில் அவர்கள் பதிலளிக்கவில்லை. இதை இந்த காரைக்காலிலே மாத்திரம் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் நாங்கள் பெந்தகோசே என்கிற அமைப்பிலே இணைந்து கர்த்தரை நாங்கள் முழு உள்ளத்தோடு துதித்து நாங்கள் கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். வெறும் இது மத அமைப்பு என்கிற ரீதியிலே பார்க்கக்கூடிய அளவிலே இது இல்லை. கிறிஸ்துவினுடைய கொள்கைகள் எப்பொழுதுமே மனிதனுடைய தொண்டுதான் மகேசனுடைய தொண்டு என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த திருச்சபைகள் நாங்கள் செய்வது உண்மையான ஒரு சோசியல் சர்வீஸ் என்று நாங்கள் நிச்சயமாய் நீங்கள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும். இங்கே 1000க்கணக்கான குடிகாரர்கள் மனம் திரும்பி நல்ல குடிமகன்களாக நல்ல ஒரு ஒழுக்கமுள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த திருச்சபையானது ஒரு சமுதாய சேவையின் நோக்கத்தோடு கூட அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த சமுதாயத்தினுடைய சேவையை ஒரு அரசாங்கத்தோடு கூட இன்னும் அதிகமாக இணைந்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பள்ளிக்கூடங்கள் நிர்வகிக்கிறோம். ஆஃப்னேஜ் என்று சொல்லப்படுகிற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நாங்கள் அநேகம் பேரை ஆதரிக்கிறோம். இன்னுமாய் சொல்ல போனால் மனநலம் கெட்டு போனவர்களை கூட கொண்டு வந்து நாங்கள் பராமரிக்கிறோம். எங்களுக்கு அமைப்புகள் ஏராளம் இங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் குடிகாரர்களை திருத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அன்பின் வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்ததுனாலே 1000க்கணக்கான குடிகாரர்கள் எங்களுடைய திருச்சபையிலே மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபையில வருகிறவர்கள் அவர்கள் ஜாதி மத வேறுபாடை பார்க்க கூடாது. நாங்கள் சட்டமாக அதை வைத்திருக்கிறோம். அடுத்ததாக இங்கே வருகிறவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, அவர்கள் வரதட்சணை வாங்கக்கூடாது போன்ற பல கருத்துக்களை நாங்கள் சொல்லி ஒரு சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தமான காரியங்களை இதுவரைக்கும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் செய்கிற சேவையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திருச்சபைகள் கைத்தட்டி கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிற காரியங்கள் சொல்ல போனால் ஒரு சபையில 2 மணி நேரம் தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கிறது. மற்ற விதத்திலே நாங்கள் எந்த ஒரு மக்களையும் நாங்கள் எந்த விதத்திலும் கையை பிடித்து அவளை இழுத்து வந்து மதமாற்றம் செய்ததாக எந்த ஒரு ஸ்டேஷனிலும் இதுவரைக்கும் எந்த வழக்கு பதிவும் செய்யாதது என்பது நாங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மனதில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு மக்களை நாங்கள் வற்புறுத்தாமல் அவர்களுடைய ஃப்ரீவில்லின்படி அவருடைய சுதந்திரத்தின்படி நடக்கிறோம் என்பதற்கு இதுவே சாட்சிகள் என்று நாம் சொல்லலாம்.
எந்த ஒரு வெளிநாட்டு பணத்தினாலே இந்த திருச்சபை அமைப்புகள் நடக்கவில்லை. ஒரு சிலர் எங்களை அமெரிக்க கைகூலி என்று திட்டுகிறதை கூட நாங்கள் எங்கள் காதினால் கேட்கிறோம். பலர் கூட அப்படிப்பட்டதாக இவர்கள் அமெரிக்காவிலிருந்து பணம் வாங்கிட்டு தான் எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி. நாங்கள்லாம் நல்ல பதவியில இருந்தவங்க, இதே காரைக்கால நல்ல வேலையில இருந்தவங்க, லட்சம் லட்சமாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்க, ஏன் அதை விட்டு வந்தோம் என்று சொன்னா ஒரு சேவை மனப்பான்மை. இயேசு கிறிஸ்து மக்கள் தொண்டை செய்வதற்கு எங்களை அழைத்ததுனால்தான் அந்த சேவை மனப்பான்மையோடு கூட இறங்கினவை கூடிய அதற்கு கூட நாங்கள் காசு எதிர்பார்த்து செய்கிறவர்கள் அல்ல. இங்க இருக்கிற யாருமே அமெரிக்காவிலிருந்து பணம் வாங்குறவங்க அல்ல. இங்க இருக்கிற ஜனங்க, ஏழை ஜனங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் கொடுக்கிற காணிக்கையினால்தான் எங்களுடைய சபைகள் இவ்வளவு தூரம் வளர்கிறது. நாங்கள் மற்ற மக்களுக்கும் ஏராளமாய் உதவி செய்கிறோம். சுனாமி என்று வந்தபோது எந்த ஒரு மனிதனுடைய தேவையும் பார்க்காமல், இரவு பகல் என்று பார்க்காமல், நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய தேவைக்காகவும் ஒவ்வொருடைய கஷ்டத்தையும் எங்களுடைய கஷ்டமாக நினைத்து இரவு பகலாக உழைத்து அவர்களுக்கு எவ்வளவு தூரம் செய்தோம் என்பது இந்த காரைக்கால் சாட்சி. காரைக்கால் இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஒரு இடர்பாடு என்று வந்தால், ஒரு கஷ்டம் என்று வந்தால், மதத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் நாங்கள் யாருக்கும் நாங்கள் ஒரு காரியத்தையும் செய்ததில்லை. ஒவ்வொரு மனுஷனும் இறைவனுடைய சாயல், அவர்களுக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லி நாங்கள் மக்கள் தொண்டை மையமாக வைத்து இந்த திருச்சபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா என்றால் கடவுளுக்கு மகிமை என்று தான் அர்த்தம். அந்த வார்த்தையை கூட அதை கொச்சைப்படுத்தி அல்லேலூயா காரனே இருக்கக்கூடாது. யாருமே இந்த சபை என்று எங்கள் ஊரிலேயே இருக்கக்கூடாது, நடமாடக்கூடாது என்று சொல்கிறது சுதந்திர இந்தியாவினுடைய அந்த சட்டங்களையே கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் எப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கவில்லை, சென்னையில நடக்கவில்லை, அமைதி பூங்காவாக இருந்த இந்த காரைக்காலிலே இப்படிப்பட்டதான அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் முறைப்படியான அதற்கான நடவடிக்கைகளை திருச்சபைகள் மூலமாக இங்க இருக்கிற ஊழியக்காரர்களாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து கொண்டு வருகிறோம். மேல் இருக்கிற அதிகாரிகளும் இந்த தேசத்தில் இருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களும் எங்களை புரிந்து கொண்டு இந்த திருச்சபைகளுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இறைவனாகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.